ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனிகாஸ் கிச்சன் தமிழ். நாங்கள் எங்களோட சேனலில் குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபிஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சீசனில் மாங்காய் நிறைய கிடைக்கும். இந்த மாங்காயை வச்சு மாங்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போதே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது 5 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு துருவின மாங்காயை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்த பிறகு இதில் 1 கப் சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இந்த டைமில் உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.